வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத விஷயத்த ஆப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தலைவலி அப்படின்னா தலைவலி எப்படி இருக்கும்னு எவ்வளோ நம்ம விவரிக்க முடியாது, அனுபவித்தனுக்கு தான் தெரியும், அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை வார்த்தைகளிலே சொல்லுவதிலே ரொம்ப வல்லமை உடையவன் கண்ணதாசன். இப்போ சாதாரண சினிமா பாட்டு சொல்லுகிறேன் பாருங்கள், எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு, பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ, இதுதான் கண்ணதாசனுடைய அந்த கவித்திறனுக்கான உச்சம். தரையோடு வானம் விளையாடும் கோலம், இடையோடு பார்த்தே விலையாக கேட்டேன், செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள்னு அவர் வருகிறார். இந்த தரையோடு வானம் விளையாடும் கோலம்னா என்னங்க, நம்ம கடற்கரையில போய் நின்று பார்த்துருக்குறோம், வானம் கடலை தொடர மாதிரி ஒரு லைன் தெரியும் நமக்கு, ஒரு கோடு தெரியும். சரி, கப்பலில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா அந்த கோடை நம்ம தொட்டுடலாம்னு நினைச்சாக்க அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த கோடு போயிடும். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா அதை தொட்டுடலான்னு பார்த்தாக்கா அந்த கோடு இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். இந்த வானமும் கடலும், அதாவது நிலமும் வானமும் சேருகிறது என்பதாக ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கோடு ஒன்று இருக்கிறது. அந்த கோடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது இல்லை, அது இல்லைன்னு நினைக்கிறானா, அது அங்க இருக்கு. வடிவேல் இப்ப சொல்றாருனாக்க இருக்கு, ஆனா இல்லை, இல்ல ஆனா இருக்குன்னு சாதாரணமா வந்துடல. அப்ப ஹொரைசன் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகிறோமே, இருக்கிறதா இல்லையானா இருக்குங்க ஆனா இல்ல. இதை எதோட ஒப்பிடுகிறார், தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோட பார்த்தேன்ற. அப்ப அவருடைய காதலிக்கு இடை இருக்கிறதா இல்லையானு இருக்குங்க ஆனா இல்லைங்க. நான் என்னங்க செய்யறது, எது மாதிரினா தரையோடு வானம் விளையாடுற அந்த ஒரு கோடு இருக்கிறதே, அந்த கோடு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது இல்ல இல்லையா, அந்த மாதிரி என் காதலிக்கு இடை இருக்கு ஆனா இல்ல, நான் என்ன செய்யறது, என்ன ஒரு கற்பனை, எப்படிப்பட்ட ஒரு கற்பனை, ஒரு காதல் பாடல்ல, ஒரு சினிமா பாட்டுல.